புதிதாக பிறந்த குழந்தைக்கு சில டிப்ஸுங்க சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அதாவது இந்த குழந்தை பிறந்தோன்னே எல்லா குழந்தைக்கும் இல்லை, ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து நெத்தி வந்து மேடாக இருக்கும், மூக்கு சப்பையாக இருக்கும், இந்த இடம் வந்து உப்பின் இருக்கும், இந்த மேல் தவடை பாருங்கள் இது போல் தூக்கின்னு இருக்கும், இந்த ஹெட்டில் வந்து இந்த இடத்துல குண்டா அப்படியே வந்து உருட்டிகிட்ருக்கும் நரம்பு மாதிரி அப்படிலாம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த நெத்தியை வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே நல்லா இப்படி லேசாக அப்படியே அமுக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா நெத்தி வந்து ஃப்ளாட்டாக நல்லா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மூக்கை வந்து இப்படி நல்லா எடுப்பாக எடுத்து விடணும். மூக்கை நீங்கள் வந்து நல்லா எடுப்பாக எடுத்து விடும் போது ஷார்ப்பாக மூக்கு அழகாக வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மூக்கை எடுத்து விட்டுட்டு இந்த புருவத்தை அப்படியே ஷேப்பாக பண்ணி விடணும். ரெண்டு புருவத்தையும் ஷேப்பாக பண்ணிங்கன்னா அழகாக புருவம் வந்து வில்லு போல் அழகாக ஷேப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மேல் உதடு பார்த்தீங்களா தூக்கின்னு பாருங்கள், இது வந்து பொம்மை, அதனால் இது ஒன்றும் செய்ய முடியாது. குழந்தைக்கு வந்து சாஃப்டாக இருக்கும், அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து இதை நல்லா இந்த இடத்த வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து அமுங்கி வந்துடும். பற்கள் வந்து முளைக்கும் போது சீராக வளரும், பற்கள் வந்து சீராக முளைக்கும் இந்த இடத்த அமுக்கி அமுக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பால் கொடுத்த உடனே குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்த உடனே குழந்தையோட உதற வந்து மெல்லிய வெள்ளை துணியில் நல்லா உதற வந்து தொடச்சி விட்டுறணும். நல்லா உதட தொடச்சி விட்டுட்டிங்கன்னா உதடு ரோஸ் கலரில் அழகாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா உதட தொடச்சி விட்டுருணும். அதே மாதிரி நாக்கில் பால் ஒட்டின்னு இருக்கும், குடிக்க குடிக்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும்போது பாகும் நாக்கில் வந்து பாருங்கள், நாக்கில் அந்த உதடிலலாம் என்ன ஆகும், பால் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அப்போ அதை குளிக்கும் போது நல்லா வாய்க்குள்ளே கையை விட்டு அதை அப்படியே அந்த பாலை எடுத்துடணும். அந்த பால் ஒட்டிகிட்டு இருக்க பாலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம்னா குழந்தைக்கு நல்ல ஒரு பால் குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும், சமாதானமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறமா இந்த காது இருக்குது பார்த்தீங்களா, காது வந்து மடங்கின்னு இருக்கும். இந்த காதை வந்து நல்லா வந்து ஷேப்பாக எடுத்து விடணும். குளிக்கும் போது செய்யலாம், சும்மா இருக்கும் போது குழந்தைங்களுக்கு நம்ம செய்யலாம். அதே போல் இந்த உடம்புல வந்து ஆயில் போடலாம், இந்த நெஞ்சில் வந்து ஆயில் போட்டு நல்லா இப்படி பரத்தி விடணும். இப்படி நீங்கள் செய்யும் போது நெஞ்சிலெல்லாம் மார்பகம் அழகாக வரும். தண்ணி ஊற்றும் போதும் நல்லா தண்ணி ஊற்றும் போதும் இப்படி நீங்கள் நல்லா பரப்பி விடலாம். இந்த நெஞ்சில் போட்டு நீவி விடலாம். அதே போல் பின்பக்கம் குப்புற போட்டு, குழந்தைக்கு குப்புற போட்டு நீங்கள் முதுகில் இந்த நடுவு முதுகு தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த முதுகில் நல்லா தேய்ச்சி விட்டு தண்ணி விடணும். அப்போ அது நல்லா சார்ஃபாக நல்லா நீளமாக நல்லா அழகாக இருக்கும், எந்த டிஸ்டர்பும் வராது. அதே போல் நீவி விட்டு இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழந்தைக்கு உடம்பு வலியெல்லாம் போய் நல்லாயிருக்கும். இப்போ ஹெட்டு பார்த்தீங்களா, ஹெட்டு வந்து குழந்தை பிறக்கும் போது இந்த இடத்துல நான் சொன்னது இந்த இடத்துல அதே இந்த இடத்துல ஒரு மாதிரி முடிச்சு மாதிரி இருக்கும். தலை வந்து இப்படி நீட்டாக இருக்கும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு இப்படி இருக்கும் நீட்டாக. அப்போ நம்ம வந்து தலையை வந்து நல்லா பிடிச்சு விடணும். டெய்லி தலையை வந்து நல்லா பிடிச்சு விடும் போது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வந்து ரவுண்டாக வந்துடும். இது மாதிரி ரவுண்டாக தலை அழகாக வந்துடும். தொட்டியில் போட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஷேப் வந்து தூக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் தொட்டியில் போட்டு ஆட்டும் போது உங்களுக்கு இந்த தலையெல்லாம் உங்களுக்கு ஷேப்பாக வந்துடும். அதே போல் இந்த இடத்துல கூட பாயில் போட்டு படுக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கூட அந்த ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு நல்லா ஷேப் கிடைக்கும் போது குழந்தையோட முகம் வந்து நல்லா அழகாக நெத்தி பட்டையாகவும் மூக்கு எடுப்பாக புருவம் வந்து வில்லு போல் இந்த ஷேப்பாக வந்து பற்களும் நல்லா சீராக வளரும். அதே போல் இந்த பால் பற்கள் முளைக்கும் போது நீங்கள் லேசாக அமைக்க விட்டிங்கன்னா பற்களும் சீராக இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது உங்கள் குழந்தைக்கு நல்ல அழகான உருவம் கிடைக்க இது உதவியாக இருக்கும்.